ஸோ ஹலோ வியூஸ், வெல்கம் பேக் டு பிஸ்டி கேமர் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஷ் ஸ்குவாட் ரேங்க்டு மூடு தான், வேறு லெவலாக மூமெண்ட்லாம் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வீடியோக்குள்ளே போங்கலாம். ஓகே காய்ஸ், இது என்னன்னு தெரியல. கருமை அண்ணனுக்கு ஹாட்ஸ்பாட்ஸ் ஆன் கொடுத்ததுலேருந்து எனக்கு டவரே கிடைக்கல, சரியாகவே கிடைக்கல. லாஸ்ட் மூமெண்ட் தான் வேறு லெவலாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேட்ச்சில் யார் யாரெல்லாம் விளையாண்டோன்னு பார்த்தீங்கன்னா, விளையாண்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான், என் அண்ணன் ரிஜ்வான், ஹமீதுன்னு ஒருத்தவன், என் ரிஜ்வானோட ஃப்ரெண்டு. அவன் நான் பேசுகிற பேசுகிற அவன் பேசவே மாட்டான். கே பார்க்கலாம், வேலோலாம் போகுது மேட்ச்சு. ரிஜ்வான்காகவே ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா அவன்தான் நல்லா டஃப் கொடுத்துருப்பான் இந்த மேட்ச்சில். அவன் தான் சொன்னான் நல்லா விளையாடுனடா அந்த மாதிரிலாம் சொன்னான். ஓகே பார்க்கலாம், என் அண்ணன் டவர் கிடைக்காமன்னா கை விட்டான். என் அண்ணனுக்கு அடுத்த மேட்ச்லேருந்து தான் வந்துச்சு, என்ன டவர் கிடைக்கல, நெட் ஆகிடுச்சு. என் அண்ணனுக்கு நெட் ஆகலை, இன்றைக்கோட நெட் ஆகிடுச்சு. கைஸ் லைக் பண்ணாதவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கைஸ் வேற லெவலாக போகுது மேட்ச்சு. ஓகே, அந்த லை அந்த சப்ஸ்கிரைபுன்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே, கொஞ்சம் அதை மட்டும் அமுத்தி விட்டுருங்க, கொஞ்சம் சவுண்ட் கேட்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. ஓகே, நான் முக்கியமாக கேட்கணுன்னு இருந்தேன், இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எனக்கு பிடிச்சி போச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஆறுது பின்னாடி தலை 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 தலைன்னு, அதுதான் இங்கே எனக்கு பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நான் நேற்று சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், அந்த ஒருத்தவங்க லிங்க்கு அனுப்புனாங்கன்னு, அவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பாருங்கள் போய். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் 1 vs 1 வரீங்களான்னு, நான் கமெண்ட்டில் கூட சொல்லியிருப்பேன் 1 vs 1 வரீங்களான்னு. நீங்கள் சொல்லுங்கள் 1 vs 1 வரீங்களான்னு சொல்லுங்கள், நீங்கள் தானே சொல்கிறீங்க. அந்த லிங்க்கு அனுப்புனா யார் யாரெல்லாம் என்னென்ன அனுப்பாங்க, எங்களோட நீங்கள் நல்லா விளையாடுவீங்க தான் நினைப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் 1 vs 1 வரீங்களா என் கூட தனியாக ஒரு மேட்ச்சு, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்லோட் பண்ணி நான் போட்டால் அதை கூட நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஏன்னா பாதி பேருக்கு விருப்பம் இருக்காது. அதுதான் இங்கே தான் பிரச்சனையே. 900 கே காய்ஸ் லைக் பண்ணாங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டன் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஜோனில் பாதி அடியை வாங்கிட்டு அப்புறமா அவங்கக்கிட்ட அடியை வாங்கி செத்து போயிட்டேன். ஆனால் இந்த மேட்ச் நான் போயாக வாங்கியிருப்பேன் பாருங்கள். இப்போதான் ஜோனில் அடி வாங்குவேன், வாங்கிட்டேன்னா இப்போ அவங்கக்கிட்ட உத வாங்குவேன், அடியும் வாங்குவேன் உதையும் வாங்குவேன், வேறு லெவலில் அடியும் வாங்கிட்டேன் உதையும் வாங்கிட்டேன். ஓகே காய்ஸ் லைக் பண்ணுவோம் லைக் பண்ணிடுங்க. ஓகே, உங்களுக்கு வரும், சீக்கிரமாக வரும் சமீரோடைய கேம் ப்ளே. ஹேண்ட் கேம், என்னோடய ஹேண்ட் கேம் வீடியோ வேணால் கூட சொல்லுங்கள், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போட்டுடுறேன் ஹேண்ட் கேம் வீடியோ. ஓகே, ரிஜ்வான் சொல்ல போனால் அவனும் நல்லா டஃப் கொடுத்தான், என் அண்ணனும் நல்லா டஃப் கொடுத்தான். அந்த நான் சொன்னால அவன் பேர் என்னது, யாரும் அவன் அவன் கொஞ்சம் ஒப்புக்கு சப்பாக தான் விளையாண்டான் போல இருக்குது. அவன் விளையாண்டதே எனக்கு தெரியல, அவன் இருந்தானா கூட எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு விளையாடக்குள்ளே. ஓகே காய்ஸ் வேலைலாம் போகுது, நிறையா இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சொல்லுங்கள் கமெண்டில், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுலாம் இருக்குது, நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க, பண்ணால் கொஞ்சம் தப்பு தப்பாக பேசுகிறீங்க, அவ்வளோதான். இங்கே வேலைலாம் டஃபு கொடுப்பேன், அப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தவன் தான் இருப்பான். இந்த ஒருத்தவனை ரிஜ்வான் எப்படி அவன்கிட்ட செத்து போவான்னு பாருங்கள். ஓகே, இப்போ தான் என் அண்ணன் திட்டுவான், ஏன்டா என் கூட வரவே மாட்டியாடா, நான் உனக்கு சீட் கொடுத்துட்டேன்டான்னு என் அண்ணன் சொன்னான். நான் மைக் ஆன் பண்ணி பேசிகிட்டு இருக்கக்குள்ளே கீ கீ நான் சவுண்ட் வந்துச்சு, அது பக்கத்தில் இருக்கிறனால இல்லை, என் அண்ணன் ஆஃப் பண்ணிட்டான். இப்போ தான் க்ளோவால் போட்டு வேலைலாம் டஃப் கொடுத்தேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் டஃப் கொடுத்தேன் காய்ஸ். இதுதான் எனக்கு சரியாகவே விடலை அவன் மேலே, அவன் நாக் ஆகிடுவான்,
அப்புறம் இவனும் நாக் ஆகிடுவான். அப்புறம் ஒருத்தன் தான் எல்லாரும் ஜோனில் மட்டும் சேர்த்து போயிடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சொல்லுங்கள், இப்போ தான் நான் சொல்லுவேன். அந்த மாடியில் நான் முதல்ல நான் மாடியில் அவனை பார்த்தேன். நீங்கள் பார்க்காதவங்களாம் பேக்கில் போய் பார்த்துடுங்க. ஏன்னா நான் அங்கே மாடியில் ஒருத்தவனை பார்த்தேன். அவன்தான் இங்கே வந்து ஜோனில் மாட்டினான்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன இருந்தால் என்ன, நான் என்னென்ன சொன்னேன், அவன் நான் அவன்கிட்ட சொன்னால் அங்கே மாடியில் இருப்பான்டான்னு நான் சொன்னேன். சொன்னேன் அவன் அங்கே பார்த்துட்டு இருந்தான். அப்புறமா போய் அவுட் ஆகிடுவான். இதுதான் அங்கே கேவலமான ஒரு விஷயம் சொன்னான். இப்போ தான் பாருங்கள் வேறு லெவலில் அவுட் ஆகிட்டாங்க. இந்த அவுட்டுக்காகவே நீங்கள் ஒரு லைக் போடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்கு டக்குன்னு மெசேஜாக வந்துடும். நான் என்ன சொல்கிறதுப்பா, ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, நான் வீடியோ போடணுன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் போட்டோம் ஆலில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு நான் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கூட பார்க்க தேவையில்ல, லைக் பண்ணும் லைக் மட்டும் பண்ணிவிடுங்க, பண்ணிவிடுங்கப்பா. அது மட்டும் எனக்கு போதும். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ கூட பார்க்க தேவையில்ல. நீங்கள் அப்படி போடலான்னு வச்சுக்கோங்க, நான் நைட்லாம் வந்து என்னோடய கேம் பிளேவை போட்டு காட்டுவோம் உங்கள் கனவில், பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு லெவல், வேறு லெவலாக போகுமாச்சு. என்னை என்னை திட்டிக்கிட்டே இருப்பான், ஏன்டா என் கூட வரவே மாட்டேறேன், ஏன்டா என் கூட வரவே மாட்டேறேன்னு. அவன் கூட மட்டும் போகணும்னு சொல்கிறான். எப்படி நான் கேட்குறது சொல்லுங்கள். மூணு பேர் இருக்கக்குள்ள நாலு பேர் இருக்கும், அந்த ஒருத்தவங்க கூட போகணுமா, ரெண்டு பேர் கூட போகணுமா சொல்லுங்கள். ஓகே, லைக் பண்ணுவான், லைக் பண்ணிடுங்க. வேறு எவ்வளோ ஒரு ஹெட் வந்துச்சு, வேறு லெவல் கைஸ். லாஸ்டிக்கில் ஹெட் ஷாட்டாக முடியும். என் நாளில் ரிஜ்வான் தான் அடிப்பான். அவன் நல்லா விளையாடல என்னன்னு தெரில. நான் பார்த்தேன், அவன் நல்லா தான் விளையாண்டான், டஃப் கொடுத்தான் நல்லா. லாஸ்டிக்கில் ஹெட் ஷாட்டாக முடியும் பாருங்கள். ரிஜ்வான் ஹெட் ஷாட் அடிப்பான், வேறு லெவல் ஹெட் ஷாட்டு. ஓகே, லைக் பண்ணுவானா, லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு நபா இந்த அப்டேட்டில் ஒன்று விட்டுருக்காங்க. உங்கள் நான் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேனான்னு தெரில. சாரி காய்ஸ், நான் தப்பாக பேசிட்டேன். நான் உருது தான் பேசுவேன், தப்பாக பேசினேன். நான் சொல்கிறேன், முதல்ல வீடியோவில் நான் போட்டிருக்கேனான்னு தெரில. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு உட்கார வச்சுட்டு நீங்கள் அவன் மேலே ஏறினீங்கன்னா குதிச்சிங்கன்னா பலூனில் குதிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கும், எஃபர்ட்டும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பாருங்கள், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மேலேருந்து எங்கேருந்து குதிச்சா உங்களுக்கு டேமேஜ் விழும். உங்கள் ஃப்ரெண்டை எங்கே ஒரு பெரிய வீடாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்டை உட்கார வச்சுட்டு நீங்கள் அவங்க மேலே குதிச்சு கீழே குதிச்சிங்கன்னா உங்களுக்கு டேமேஜும் விழாது. சத்தியமாக தான் சொல்கிறேன். நீங்கள் சரியாக பண்ணால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும். நான் ரெண்டு தாட்டி சரியாக பண்ணலை, நீங்கள் சரியாக பண்ணுங்கள். நான் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. லாஸ்டிக்கில் எல்லா கிலையும் ரிஜ்வானே எடுத்துப்பான், லாஸ்டிக்கிலும் ரிஜ்வான் தான் எடுப்பான். நான் திட்டுவேன், ஏன்டா ரிஜ்வான் எடுத்தேன், என்னோட அவன் பெரியவன் தான், நான் ரிஜ்வான் தான் கூப்பிடுவேன், அவன் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டான். கே லைக் பண்ணவனா, லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவன், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்படியாச்சும் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபரை அடிக்க வேண்டும். கே நல்லாதான் போதுமேச்சு. சமீரோட கேம் பிளே வேணா சொல்லுங்கள். என்னடா என்னடா பண்ணுறேன்னு கேட்டீங்க. ரிஜ்வான் வந்து ஏதோ மஸ்டம் மாதிரி எல்லாத்தையும் போட்டிருக்கான், அது மேலே படுத்துருக்கேன். என் அண்ணன் வந்து படுத்துப்பான். கே காய்ஸ், ரிஜ்வானோட கேம் பிளே வேணா சொல்லுங்கள். அப்புறம் என் அண்ணனோட கேம் பிளே வேணா சொல்லுங்கள். ஷாஹிது அவனோட கேம் பிளே வேணா சொல்லுங்கள். அப்புறம் ஷமீரோட கேம் பிளே வேணுமா சொல்லுங்கள். அப்புறம் வந்து ஐடி வேணா கூட சொல்லுங்கள். ஏ உங்களுக்காக எப்படியாச்சும் என் அண்ணன்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி அவங்களோட ஐடி கேம் பிளே எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன், வீடியோவை அப்லோட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏ யாரும் அடி வாங்குகிறேன், அடி வாங்குகிறேன். என்ன தான் வேறு லெவல் அடி வாங்குகிறான். என் அண்ணன் 2 MP40 MP40 2. ஏ அண்ணன் நாக்காயிட்டு என்னை பச்சை பச்சையாக திட்டுவான்.
ஏண்டா அவங்க கிட்டயாடா போவேன், அவங்க கிட்டயா தான் இருப்பியா? நீங்களே சொல்லுங்க வியூவர்ஸ். இப்போ அங்கே என் ரிஜ்வான் வந்து நாக் ஆகிட்டான், அங்கே தான் எனிமி இருக்கான்னு நாங்கள் போயிட்டு அவனை ரிவ்யூ பண்ணிட்டு வந்துடுவேன். அப்புறம் என் அண்ணன் நாக் ஆகிடுவான், அங்கே போய் அவனை அடிக்கிற வரைக்கும் ரிஜ்வான் எல்லாரையும் அடிச்சிடுவான். அவனை நான் அடிப்பேனான்னு தெரில, இவனை தான் நான் அடிப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை ஆமாம், அவன் இவனை தான் நான் அடிப்பேன், இவனை தான் நான் அடிப்பேன். ரிஜ்வான் சைட்லேருந்து அடிச்சவன் எல்லா கில்லையும் எல்லா பாருங்க, ரிஜ்வான் ஒரு கில்லு, இவன் அமித் ஒரு கில்லு, வேற லெவலில் விளையாண்டாங்க. என் அண்ணனும் தான் வேற லெவலில் விளையாண்டான். அவன் ஹமீத் வந்து சும்மா தான் ஒரு ரெண்டு மூணு கில்லு, ஆனால் அவனும் நல்லா விளையாண்டான். அவனும் ரிஜ்வானோட ஒரு வயசு பெரியவனா சின்னவனான்னு தெரில, தான் இப்போ தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அவன் வயசு தானா. அப்புறம் அவன் ஃப்ரெண்டு வேற, அவன் அவன் ஃப்ரெண்டு ரிஜ்வானோட ஃப்ரெண்டு அவன். ஓகே காய்ஸ், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எப்படியாச்சும் 10 மில்லியன் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண வேண்டும். படுத்துக்கிட்டேன், எல்லாம் ஹெட்சாட் அடிப்பாங்க ஈஸியாக, நிறைய தாட்டி பார்த்துருக்கேன், நானே அடிச்சிருக்கேன், ஹெச்சிருக்கேன் நானும் ஹெட்சாட்டை. ஓகே காய்ஸ், என் அண்ணன் கூட போயிட்டேன், என்ன என் அண்ணன் நான் கேட்டேன், என்ன என்ன திட்டுவோம்ல. லாஸ்ட்டு சீன் தான் வேற லெவல், மரணமாக இருக்கும் காய்ஸ். மூணு பேரை நான், மூணு பேர் தனியாக நான் அடிப்பேன். அதுவும் பக்கு வேற, ஒரு பக்கு வேற ஒரு ஓரமாக இருக்கா, ஹெட்ஷாட்லாம் அடிப்பேன், ஆனால் அது கணக்கே இடாது, ஏன்னா அது பக்கு இல்லை. என்னன்னு தெரில கரீனாவே, இப்போது எனக்கு கடுப்பாக இருக்குது, இந்த பக்கு தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஓகே பார்க்கலாம், பார்த்து கொண்டே இருப்போம், பார்த்து கொண்டே இருப்போம். ஓகே இப்போ தான் என் அண்ணன் இங்கே க்ளோவால் போட்டான், அடிச்சுட்டு குதிச்சு ஒரு க்ளோவால் போட்டுக்கிட்டேன் சேஃப்டிக்கு. என் அண்ணன் குதிச்சு மெடிகேட் போட்டுவான். ஓகே பார்க்கலாம், ரிஜ்வான் நாக் ஆகிட்டான், படுத்துக்கிட்டான், சொல்ல போனான் உட்காரல படுத்துக்கிட்டான், டேமேஜ் ஆச்சு. இங்கே ஒரு ஹெட்ஷாட் அடிப்பேன் பாருங்கள், வேற லெவலான ஹெட்ஷாட் காய்ஸ். ஓகே என்னடா லாஸ்டிக்கில் ஹெட்ஷாட்டாக தான் முடியும், என்னோடய ஹெட்ஷாட்டாக முடியாது. இங்கே வந்து ஒரு ஹெட்ஷாட் விழுவும், மரணமான ஹெட்ஷாட்டு, கிரானைட் போட்டு ஹெட்ஷாட் விழிச்சது. இது இல்லை, நான் க்ளோவால் ஃபஸ்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன் காய்ஸ், உட்காந்து கூட போடுவேன். இப்போ வந்து கொஞ்சம் உட்காரதுக்கு ட்ரைனிங் எடுப்பேன். இப்போ பாருங்கள் வேறு லெவலான ஹெட்ஷாட் காய்ஸ், இந்த ஹெட்ஷாட் ட்ரைனிங்கை லைக் பண்ணுங்கள். போடு கிரானைட் போடு, கீழெலாம் வந்துடும், வேறு லெவலில் கீழ் வந்துடும், நாக் ஆகிடும் அங்கே. அப்புறம் என் அண்ணன் சொன்ன குதினா குதினா குதினான்னு சொல்லுவேன், என் அண்ணன் குதிச்சிடுவான், நாக் ஆகிடுவான், ஆனால் செம்ம டேமேஜோடு குதிப்பான் பாருங்க, நாக் ஆகிடும். எனக்கு அவனை ரிவ்யூ பண்ணான், நான் எப்படி அந்த மூணு பேரையும் அடிக்கிறது நீங்களே சொல்லுங்கள், இவனை அடிச்சிடுவானா? அப்புறம் அவங்க ரெண்டு பேரும், ஒருத்தவன் வந்துட்டான் ரிவ்யூ பண்ணவன் வந்துட்டான் ஹெட்ஷாட்டு, ஆனால் அதை காட்டலை பக்கு, வேறு லெவலாக ஹெட்ஷாட்டு எலிமினேட்டு. ஓகே காய்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால், நிறைய 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 வீடியோ வேணால் சொல்லுங்கள், உங்களுக்காக முக்கி முக்கி போட்டுடுறோம். ஓகேவா, இந்த மாதிரி நிறைய கேம் ப்ளே வேணால் சொல்லுங்கள், அப்புறம் ஐடி வேணால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரிஜ்வானோட கேம் ப்ளே வேணால் சொல்லுங்கள், அப்புறம் என் அண்ணனோட கேம் ப்ளே வேணால் சொல்லுங்கள், ஐடியும் வேணால் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணால் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு டாட்டா பை பை சொல்லிடுறேன். டாட்டா பை பை.